காலமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 1667 ஆண்டு இந்த வேலை முடிக்கப்பட்டாலும் அதற்கு பிறகு தொடர்ந்து 140 புனிதர்களுடைய சிற்பங்கள் இந்த கட்டிடத்திலே ஆங்காங்கே வைக்கப்பட்டு முழுமையாக 1670 ஆண்டில் வேலை முடிக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த சதுக்கம் அமைந்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்திலே வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியும், திருத்தந்தனுடைய ஆசிரை பெற முடியும். ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருத்தந்தி அவர்கள் மூவேளை ஜெபம் சொல்லி இறை மக்களுக்கு ஆசிரை வழங்குவது வழக்கமாக இருக்கின்றது. ரோமில் அமைந்திருக்கக்கூடிய 7 பேராலயங்களில் பேதுரு பேராலயம் மிகப்பெரிய பேராலயமாக கருதப்படுகின்றது. மன்றோடுவோமாக. எல்லாம் வல்ல என்றும் வாழும் இறைவா, பாஸ்காவின் மறைபொருளை எங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி புனித திருமுழுக்கு அருள் சாதனத்தினால் எங்களை புனிதவர்களாக்கி உம்முடைய பாதுகாப்பினாலும் அரவணைப்பினாலும் நற்கனிகளை தந்து முடிவில்லாத நித்திய வாழ்வை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பரிசுத்தாவின் ஒன்றிணைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆமேன். வார்த்தை வழிபாடு இப்பொழுது ஆரம்பமாகின்றது. A reading from the Acts of the Apostles. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகரில் பவுல் அடியாருக்கும் பர்னபாவுக்கும் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்த்ரா, இக்கோனியா, அந்தோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். We all have to experience many hardships, they said, before we enter the kingdom of God. In each of these churches, they appointed elders, and with prayer and fasting, they commended them to the Lord in whom they had come to believe. They passed through Pisidia and reached Pisidia வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகே நகரின் இறைவார்த்தை அறிவித்த பின் அத்திலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பு கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 144 பாடப்படுகின்றது. என் கடவுளே, என் அரசரே, உமது பெயரை எப்பொழுதும் புகழ்வேன் என்ற திருப்பாடலை பாடி கடவுளை புகழ்ந்தேத்துகின்றார்கள். Misericordioso e pietoso è il Signore, lento all'ira e grande. Tenerezza si espande su tutte le creature. Ti lodino
Signore, tutte le tue opere e ti benedicano i tuoi fedeli. Dicano la gloria del tuo regno e parlino della tua potenza. Per far conoscere agli uomini le tue imprese e la splendida gloria del tuo regno. Il tuo regno è un regno eterno. Il tuo dominio si estende per tutte le generazioni. Lecture de l'Apocalypse de Saint Jean. Moi, Jean, வாசிக்கப்படுகின்றது. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கண்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களோடு கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். Celui qui siégeait sur le trône déclara, voici que je fais toutes choses nouvelles. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா. புகழ்ச்சி பாடல் பாடப்படுகின்றது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த திருநிகழ்விலே ஏராளமான விசுவாசிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கையாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். செய்தி வாசம் வாசிப்பதற்காக திருத்தொண்டர் திருத்தந்தையிடம் ஆசி பெறுகிறார்.
திரு விவிலியமானது பவனியாக வாசக மேடைக்கு எடுத்து வரப்படுகிறது. ரோம் நகரிலே சுட்டரிக்கும் வெயிலின் கொடுமையை பாராமல் அனைத்து மக்களும், அனைத்து ஆயர்களும், அனைத்து குருக்களும், அனைத்து அருள் சகோதரிகளும் மிகச்சிறந்த பக்தியோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நற்செய்தி வாசகமானது புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. 13 அதிகாரம் 31 35 வரை உள்ள இறை வசனங்கள். அவன் வெளியே போன பின்பு இயேசு, இப்போது மானிடமகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். Qui a mei discipuli estis, si dilectionem abueritis ad invicem, verbum domini. நற்செய்தியானது வாசித்து முடிந்த பின்பு இன்னொரு மொழியிலும் நற்செய்தியானது வாசிக்கப்படவிருக்கிறது. Sophia orthi acusum in tua agio evangelio. Eleni passi. Ec tu cata Ioannin agio evangelio tu anagnosma. Ότι ουν εξήλθεν λέγει Ιησούς, νυν εδοξάστη ο Υιός του ανθρώπου και ο Θεός εδοξάσει εν αυτό. Ή ο Θεός εδοξάσει εν αυτό και ο Θεός δοξάσει αυτόν εν αυτό και ευθύς δοξάσει αυτόν.
τεκνία έτι μικρόν με θυμώνυμι εντολήν καινήν διδομήμιν ειν αγαπάτε αλληλούς καθώς ηγάπησα ημάς ina kei mi sagapate alilus arabic moliyile narcheidu vasagam paadapadugirathu ondes otimi mathiteste εάν αγάπην έχετε, εν αλήλεις. நற்செய்தி வாசம் வாசித்த பின்பு நற்செய்தியானது திருத்தந்தையிடம் எடுத்து செல்லப்படுகிறது. திருத்தந்தை நற்செய்தியை முத்தமிடுகிறார்கள். மக்களுக்கு இறையாசிரே நற்செய்தி வழியாக வழங்குகின்றார்கள். இப்போது திருத்தந்தை அவர்கள் மறையுரை வழங்குகின்றார்கள். Abbiamo ascoltato alcune parole che Gesù consegna ai suoi prima di passare da questo mondo al Padre. Parole che dicono che cosa significa essere cristiani. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இவ்வாறு இயேசு உலகை விட்டு தம் தந்தையிடம் திரும்பி செல்வதற்கு முன் திருத்தூதர்களிடம் கூறியதை நான் இப்போது வாசிக்க கேட்டோம். இதில் இயேசு கிறிஸ்தவராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பது பற்றி நமக்கு கூறினார். இதுவே கிறிஸ்து உண்மையிலேயே நாம் அவரின் சீடரா இல்லையா என்பதை தெளிந்து தேர்வு செய்யவும் இறுதி அளவுகோலாக அவரது உயிர்த்தியது போல இது இயேசு நம்மீது வைத்துள்ள அன்பு பற்றி சொல்கிறது. மற்றொன்று, எனவே நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதாகும். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல என்ற வார்த்தைகளை பற்றி முதலில் சிந்திப்போம். இயேசு நம்மை எவ்வாறு அன்பு கூர்ந்தார்? அவர் தம் வாழ்வின் இறுதி வரை தன்னையே முழுமையாக கொடையாக கையளித்தார். திருத்தூதர்கள் எருசலேம் மாடி அறையில் மிகுந்த கவலை கலந்த உணர்வோடு இருந்த அந்த இருளின் இரவில் அவர் பேசிய சொற்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு தங்களின் போதகர் பிரியாவிடை கொடுக்கப் போகிறார், தங்களில் ஒருவர் மறுதளிப்பார் என்று அவர் கூறியது ஆகியவற்றால் மனப்பதட்டத்தோடு அவர்கள் இருந்தனர். இயேசுவின் இதயத்தில் நிறைந்திருந்த ஆழ்ந்த மனக்கவலையை திருத்தூதர்களின் இதயங்களில் நிறைந்திருந்த இருளான மேகங்களையும் போதகர் அப்பத்துண்டை நனைத்து கொடுத்த பின் அவரை காட்டி கொடுப்பதற்காக அந்த அறையில் இருந்து சென்ற யூதாசை பார்த்தபோது சீடர்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு ஆகிய இவற்றை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். ஆயினும் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த மணி நேரத்தில் இயேசு தம்முடையவர்கள் மீது வைத்துள்ள அன்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். வாழ்க்கையில் இருள் மற்றும் சோதனைகளுக்கு மத்தியில் கடவுள் நம்மை அன்பு கூறுகிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். சகோதர சகோதரிகளே, நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல,
மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டுள்ளார் என்ற செய்தி நம் நம்பிக்கையின் மையமாக இருப்பதாக. அனைத்து வழிகளிலும் இச்செய்தியை நாம் வெளிப்படுத்துவோமாக. இது நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம் திறமைகளும் நம் சிறப்புகளும் அல்ல, மாறாக கடவுளின் எல்லையற்ற சுதந்திரமான வாழ்வு கோட்பாடுகளுடன் நற்பணிகளுடன் அமைந்திருப்பது அல்ல. ஆனால் நம்மிடமிருந்து எந்த பதிலும் கிடைப்பதற்கு முன்னமே நாம் அன்பு கூறப்படுகிறோம் என்பதை உணர்வதிலிருந்து பிறக்கின்ற வியப்பால் தொடங்குவதுதான் ஆகும். நாம் எதை உறுதிப்படுத்தி செய்கிறோமோ, எதை சமுதாயத்திற்கு வழங்குகிறோமோ, அதை வைத்தே மதிப்பிடப்படுகின்றோம் என்பதை உலகம் பல நேரங்களில் நம்மில் பதிய வைக்க முயற்சிக்கின்றது. அதே நேரம் நாம் அன்பு கூறப்படுகிறோம் என்ற வாழ்வின் யதார்த்தமான உண்மையை நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எந்த ஒரு மனிதரும் நம்மை பார்ப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே கடவுளின் அன்பு கூறும் கண்களால் நாம் பார்க்கப்பட்டோம். நாம் அழுவதை அல்லது சிரிப்பதை யாரும் கேட்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே நமக்காக அனைத்து காதுகளையும் வைத்திருக்கும் நம் கடவுளால் நாம் கேட்கப்பட்டோம். இந்த உலகில் எந்த ஒரு மனிதரும் நம்மிடம் பேசுவதற்கு முன்னரே நித்திய அன்பின் குரலால் நாம் பேசப்பட்டோம். இவ்வாறு சமகாலத்து ஆன்மீக எழுத்தாளர் ஒருவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த உண்மையை ஏற்பதற்கு பல நேரங்களில் புனிதத்துவம் பற்றி நினைக்கும் வழியில் ஒரு மனமாற்றம் தேவைப்படுகிறது. சில நேரங்களில் நற்பணிகள் ஆற்றுவதற்கு நாம் அதிகமாக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுவதால் நமது தனிப்பட்ட வீர செயல்களை எதையும் துறப்பதற்கு உள்ள நம் சக்தியை வெகுமதியை பெறும் நோக்கத்தில் சுய தியாகத்திற்கு தயாராக இருப்பதை அடிப்படையாக கொண்டது புனிதத்துவம் என்று ஒரு கருத்தியலை உருவாக்கியுள்ளோம். இந்த வழியில் சிந்திப்பதில் புனிதத்துவம் என்பது அடைய முடியாத இலக்காக மாறிவிடுகிறது. அதற்கு மாறாக யதார்த்தமான வாழ்வில் சோதனைகளில் தெருக்களில் புழுதிகளில் நாம் தினசரி வாழ்வை ஏற்றுக்கொள்வதில் புனிதத்துவத்தை தேடுவதை விட்டுவிட்டு அதனை நம் அன்றாட வாழ்விலிருந்து பிரித்து விடுகிறோம். புனித அவிலா தெரேசா தன் சகோதரர்களிடம் புனிதத்துவத்தை தேடுவது குறித்து சொல்லும் போது பானைகள் மற்றும் பானைகளுக்கு மத்தியில் என்று கூறியிருக்கின்றார். இயேசுவின் சீடர்களாக இருப்பது மற்றும் புனிதத்துவத்தின் பாதையில் முன்னேறுவது என்பது கடவுளின் பின் வல்லமையால் தோற்றமாற்றம் பெறுவதற்கு நம்மையே அர்ப்பணிப்பதே முதலும் முக்கியமானதுமாக இருக்க வேண்டும். சுயத்தை விட கடவுளுக்கு, சதையை விட தூய ஆவியாருக்கு, பணிகளை விட அருளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆண்டவரிடமிருந்து நாம் பெறுகின்ற அன்பு நம் வாழ்வை மாற்றவல்ல சக்தியாகும். அது நம் இதயங்களை திறக்கின்றது மற்றும் அன்பு கூற நமக்கு உதவுகின்றது. இதனாலே இயேசு நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். இதுவே இரண்டாவது அம்சமாகும். போல என்ற சொல் இயேசுவின் அன்பை வெறுமனே பின்பற்றுவது பற்றி அல்ல, மாறாக அவர் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் மற்றும் புனிதத்துவத்தின் தம் சொந்த ஆவியை நம் இதயங்களில் பொழிந்துள்ளதால் மட்டுமே நம்மால் அன்பு கூற இயலுகின்றது என்பதை பற்றியதாகும். அந்த அன்பு குணப்படுத்துகிறது மற்றும் உருமாற்றுகின்றது. இதன் பயனாக எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சந்திக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்மால் அன்பு பணிகளை ஆற்ற முடிகின்றது. நடைமுறையில் இந்த அன்பை எவ்வாறு வாழ்வது? இயேசு இந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்னர் தம் சீடர்களின் காலடிகளை கழுவினார். அதற்கு பிறகு சிலுவை மரத்தில் தன்னையே வழங்கினார். அன்பு என்பது பணிவிடை புரிவது மற்றும் ஒருவர் தன் வாழ்வை வழங்குவதுமாகும். பணிவிடை புரிதல் என்பது முதலில் நம் விருப்பங்களை வைப்பது அல்ல, மாறாக பேராசை மற்றும் போட்டி மனப்பான்மை ஆகிய நம் நஞ்சு அமைப்பிலிருந்து விடுபடுவதாகும். புறக்கணிப்பு என்ற புற்றுநோய் மற்றும் தன்னுரிமை என்ற கிருமிக்கு எதிராக போராடுவதாகும். கடவுள் நமக்கு அளித்துள்ள தனி வரங்களையும் கொடைகளையும் பகிர்ந்து கொள்வதாகும். சிறப்பாக நான் மற்றவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த கைமாறும் கருதாமல் பணி உணர்வில் அன்றாட வாழ்வை வாழ்வதாகும். அடுத்து ஒருவர் தன் வாழ்வையே வழங்குவதாகும். இது நம்மிடமுள்ள
ஏதாவதை கொடுப்பதல்ல, மாறாக நம்மையே கொடுப்பது பற்றியாகும். நம் அருகில் இருப்பவர்களின் தேவைகளை தேடி அவர்களுக்கு உதவ முயற்சி எடுப்பதாகும், அல்லது அவர்களோடு நேரம் செலவழித்து பொறுமையுடன் அவர்களுக்கு செவிமடுப்பதாகும், தொலைபேசியில் அழைத்து அவர்களை பேசுவதாகும். புனிதத்துவம் என்பது சில வீர தீர அடையாளங்களை உள்ளடக்கியது அல்ல, தினமும் ஆற்றும் பல சிறிய அன்பு செயல்களை கொண்டதாகும். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்களா? உங்களது அர்ப்பணத்தை மகிழ்ச்சியோடு வாழ்வதால் புனிதராக இருங்கள். திருமணமானவரா நீங்கள்? கிறிஸ்து திரு அவைக்கு ஆற்றுவது போல நீங்கள் உங்கள் கணவர் அல்லது மனைவியை அன்பு கூறுவதாலும் அவர் மீது அக்கறை காட்டுவதாலும் புனிதராக இருங்கள். வாழ்வதற்கு வேலை செய்கின்றவரா நீங்கள்? உங்கள் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சேவை செய்வதில் ஒருங்கமைவு மற்றும் திறமையோடு வேலை செய்வதால் புனிதராக இருங்கள். பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டிகளா நீங்கள்? சிறாருக்கு இயேசுவை எவ்வாறு பின் செல்வது என்பதை பொறுமையோடு கற்றுக் கொடுப்பதன் வழியாக புனிதராக இருங்கள். பதவியில் இருப்பவரா நீங்கள்? தனிப்பட்ட ஆதாயத்தை புறக்கணித்து பொது நலனுக்காக பணியாற்றுவதால் புனிதராக இருங்கள். நற்செய்திக்கும் நம் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் பணியாற்றுவது என்பது உலக மகிமையை தேடாமலும் கைமாறு கருதாமலும் நம் வாழ்வை அர்ப்பணிப்பதாகும். இதுவே நமது அழைப்பு. இந்த வழியிலேயே இன்று நாம் புனிதர்களாக அறிவித்தவர்கள் பயணம் மேற்கொண்டு தங்களின் புனிதத்துவத்தை வாழ்ந்தவர்கள். ஓர் அருள் பணியாளராக, அர்ப்பணிக்கப்பட்ட பெண்ணாக, பொது நிலையினராக அவர்கள் தங்கள் வாழ்வை நற்செய்திக்கு அர்ப்பணித்திருந்தவர்கள். அவர்கள் ஒப்பிட முடியாத மகிழ்வை கண்டுகொண்டவர்கள். ஆண்டவரின் வரலாற்றில் சுடர் விடுபவர்களாக மாறியவர்கள். நாமும் இவ்வாறு வாழ முயற்சிப்போம். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் புனிதத்துவத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் சொந்த புனிதத்துவத்தை வடிவமைப்போம். ஆம், ஆண்டவர் தம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கனவை அவர் வைத்திருக்கிறார். அந்த கனவை வரவேற்போம். அதனை மகிழ்ச்சியோடு தொடர்வோம். C'è tanta gente che ha autorità e vi domando, hai autorità? Sì, santo, lottando a favore del bene comune e rinunciando ai tuoi interessi personali. Questa è la strada della santità, così semplice, ma sempre guardare Gesù negli altri. Servire il Vangelo e i fratelli, offrire la propria vita senza tornaconto, questo è un segreto, offrire senza tornaconto, senza ricercare alcuna gloria mondana, a questo siamo chiamati anche noi. I nostri compagni di viaggio, oggi canonizzati, hanno vissuto così la santità, abbracciando con entusiasmo la loro vocazione, di sacerdote alcuni, di consacrata altre, di laico. Ci sono spesi per il Vangelo, hanno scoperto una gioia che non ha paragoni e sono diventati riflessi luminosi del Signore nella storia. Questo è un santo e una santa, un riflesso luminoso del Signore nella storia. Proviamoci anche noi, non è chiusa la strada della santità, è universale, è una chiamata per tutti noi, incomincia col battesimo, non è chiusa, proviamoci anche noi, perché ognuno di noi è chiamato alla santità, a una santità unica, irrepetibile. La santità è sempre originale, come diceva il Beato Carlo d'Acutis. Non c'è santità di fotocopia. La santità è originale, è la mia, è la tua, ma di uno di noi. È unica, è irrepetibile. Sì, il Signore ha un progetto di amore per ciascuno, ha un sogno per la tua vita, per la mia vita, per la vita di ognuno di noi. Cosa vuoi che vi dica? Portatelo avanti con gioia. Grazie. சிறப்பான ஒரு மறையுரையை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இத்தாலியுடைய பிரதமர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த பேராலயத்திலே 10,000 நபர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அளவிலே
மிகப்பெரிய பேராலயமாக அமர்ந்து அமைந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேதுரு சதுக்கத்திலே ஏறக்குறைய 80,000 பேர் அமையக்கூடிய அளவில் அவ்வளவு அகலமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய அளவிலே ஏறக்குறைய 80,000 மக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். வெளியிலும் மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தாய் திருச்சபையிலே 10,000 அதிகமான புனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இந்த 10 நபர்களும் இன்று சேர்க்கப்படுகின்றார்கள், சேர்க்கப்பட்டு விட்டார்கள். கடவுளுக்கு நன்றியை சொல்வோம். 23 டிகிரி வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது, வெப்பமாக இருக்கின்றது. உண்மையிலேயே ரோம் நகரில், வத்திக்கானில் இது நல்ல அதிகமான வெப்பமாக இருக்கின்றது. உலக தாய் திருச்சபை இன்று அகமகிழ்ந்து கொண்டாடுகின்றாள். ஏனென்றால் நம்முடைய வாழ்ந்த 10 நபர்கள் புனிதர்கள் வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புனித பேதுரு பேராலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம். அதன் முற்றத்தில் தான், அந்த சதுக்கத்தில் தான் இந்த சிறப்பு திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையாளர் அறிக்கை இப்பொழுது முழங்கப்படம் இருக்கிறது. லத்தீன் மொழியிலே நம்பிக்கையாளருடைய அறிக்கை பாடல் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. ரோம் நகரிலே 7 பெரிய பேராலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித அருளப்பர் லாத்தரன் பேராலயம், புனித பேதுரு பேராலயம், புனித பவுல் பேராலயம், புனித மரியாள் பேராலயம், புனித லாரன்ஸ் பேராலயம், புனித செபஸ்தியார் பேராலயம், Thank you.
Carissimi, la santità è per tutti, perché il Signore ci chiama a essere santi come Lui è santo. Decisi a camminare lungo questo sentiero, invochiamo il dono dello Spirito, perché condotti e guidati dagli amici di Dio, riceviamo gli aiuti necessari lungo il cammino. Oremus pro pontifice nostro Francisco, episcopis, presbiteris, et omnibus evangelii precom... நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள் பாடப்படுகிறது. லத்தீன், தமிழ், ஸ்பானிஷ், டச், இத்தாலிய மொழிகளில் இது வாசிக்கப்படுகிறது. Qui les rende crédibles dans l'amour les uns pour les autres et fermes dans la foi, joyeux de dispenser ce que Dieu accomplit à travers eux. Oremus pro publicis moderatoribus populisque isdem commissis. வரலாற்றின் ஆண்டவரே, எம் ஆட்சியாளர்கள் நற்செய்தி மீதும் தங்களின் சகோதரர் சகோதரிகள் மீதும் அன்பை மட்டுமே ஆயுதங்களாக கொண்டிருந்தது. மக்கள் மத்தியில் நீதி மற்றும் அமைதியை ஊக்குவிப்பது, புனிதத்தை தேடுவதற்கு அவர்கள் உடன்பிறப்பு உணர்வையும் நன்மதிப்பையும் தூண்டியறலும். Oremus pro peccatoribus violentis et odium sparagentibus. Que el Dios del amor suscite caminos de conversión y reconciliación. Elimine la violencia de nuestras palabras y acciones y haga germinar el mandamiento del amor con gestos concretos y auténticos. Oremus pro religiosis et prois, qui beneficio ac testimonium novorum sanctorum gavisi sunt. Dat de Almachtige dezelfde deugden en geloof als van de heiligen mag wekken, de gehechtheid aan Christus verdiepen tot in het geven van het eigen leven, en dat hij geeft de geur van de tederheid van de Heer te verspreiden over de armen, gevangenen en gemarginaliseerden. Oremus pro sanctis proxime Janue. Il datore di ogni santità, illumini i genitori nel crescere i propri figli, doni pazienza e speranza ai malati e agli agonizzanti, sostenga i lavoratori nel cooperare al regno di Dio. Padre Santo, che nel Signore Gesù ci hai dato l'immagine della perfetta santità, suscita nella Tua Chiesa uomini e donne che, trasfigurati dal Tuo amore, vivano il Vangelo testimoniando nella carità vicendevole e senza riserve. Per Cristo nostro Signore. Amen.
வார்த்தை வழிபாடு முடிவடைந்து நற்கருணை வழிபாடு ஆரம்பமாகின்றது. காணிக்கை பாடல் பாடப்படுகின்றது. காணிக்கை பவனி இப்பொழுது நடைபெறும். ஒவ்வொரு புனிதர்களுடைய பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் காணிக்கை பவனியை பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஒரு சில பேர் ஒரு சில புனிதர்களுடைய சொந்தக்காரர்களாகவும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நேரடியாகவே தொடர்புடையவர்கள்தான் இந்த காணிக்கை பவனிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். திருநிழுவுக்கு முன்னதாக நேற்றைய தினத்திலே மாலை ஆராதனை புனித பேதுரு பேராலயத்திலே நடைபெற்றது. இந்தியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் அநேகமான பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர்கள், இன்னும் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் பேசுகின்ற நெஞ்சங்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். தமிழக அரசு சார்பிலும் அமைச்சர் பெருமக்களும் அதிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், மாண்புமிகு செஞ்சி மஸ்தான், சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர், அதேபோன்று சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள். தமிழக அரசு சார்பிலே நம்முடைய வேண்டுதலை கேட்டு அவர்கள் கலந்து கொண்டமைக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று
சென்னை மயிலை பேராயர், மதுரை பேராயர், பாண்டிச்சேரி கடலூர் பேராயர், தூத்துக்குடி ஆயர், தக்கலை மறைமாவட்ட ஆயர், மார்த்தாண்டம் மறைமாவட்ட ஆயர், இன்னும் பல ஆயர்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். மாலை ஆராதனை திருநிகழ்வை கார்டினல் ஆஸ்வால் குரேசிஸ் தலைமையேற்று நடத்தினார்கள். கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரின் சூசி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார்கள். மிக சிறப்பாக அந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. அதற்கு பிறகு மாலை வேளையிலே ஒரு கலை நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரான்ஸ், மொரீஷியஸ் என்ற பல பிற நாடுகளிலிருந்தும் தமிழ் பேசக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து வந்து பல கலை நிகழ்ச்சிகளை கொடுத்து அனைவரையும் மகிழ்வித்தார்கள். திருப்பலி தொடர்ந்து நடைபெறுகின்றது. Deus, qui nos per iu sacrifici veneranda commercia, unius sum eque divinitatis participes aficisti. Presa questumus, o sicuntuam cognovimus veritatem, sic eam dignis moribus assequamur. Per Christum Dominum nostrum. Amen. Dominus vobiscum. Et cum spiritu tuo. Sursum corda. Aremus ad Dominum. Gratias agamus Domino Deo nostro. Ver dignum et justum est equum et salutare, te quidem Domine omni tempore confiteri, sed in hoc potissimum gloriosius predicare, cum pasca nostrum immolatus est Christus. Per quem in aeternam vitam filii lucis oriuntur, et regni celesti atria fidelibus reserantur, qui amors nostra et eius morte redempta, et in eius resurrectione vita omnium resurrexit. Qua proter profusis pascalibus laudis, totus in orbe terranum mundus exultat, et superne virtutes ad quancelice potestates, in non glorie tue concinum sine fine dicentes.
Vere Santus est Domine, et merito te laudat omnis a te condita creatura, qui a per filium tuum, Domine nostrum Iesum Christum, Spiritus Sancti operante virtute, vivificas, sanctificas universum, et populum tibi congregare non desinis, ut a solis orto, usque ad ocasum, oblatio munda offeratur nomine tue. Supplices ergo te Domine deprecamur, ut ac munera quae tibi sacranda detulimus et odem spiritus sanctificare degneris, ut corpus et sanguis fiant fili tui Domini nostri Iesu Christi, cuius mandato ec mysteria celebramus. Ipse enim in qua nocte tradebatur accepit panem, et tibi gratias agens benedixit, fregit, dedicque discipuli suis dicens, accipite et manducate soc omnes, hoc est eni corpus meum, quod pro vobis tradetur. Simili modo, posquam cenatum est, accipiens calicem, et tibi gratias agens benedixi, dedique discipuli suis dicens, accipite et bibite ex eo omnes, hic est enim calix sanguinis mei, novi et eterni testamenti, qui pro vobis et pro multis effundetur in remissionem peccatorum. Hoc facite in mea commemoratione. Mysterium fidei. Sigitus Domine, ius in filii tui salutifere passionis, nec non mirabilis resurrectionis et ascensionis in cielo, sed prestolantes alterum eius adventum, offerimus tibi, gratias referente, hoc sacrificium vivum et sanctum. Respice quensum in oblationem ecclesiae tue, et agnosens hostia, cuius voluisti molazione pacari, concede ucchi corpore e sanguine fili tui reficini, spiritu eius santo repleti, unum corpus e unum spiritus, inveniamur in Cristo. Ipse nos, ibi perfigiat vus fraternum, uc melectis tuis hereditatem et consequivaleamus, in primis cum Beatissima Virgine Dei Genetrice Maria, cum Beato Iosef et Sius Sponsum, cum Beatis Apostolis Tuis et Gloriosus Martiribus, cum Sanctis Tito, Lazzaro, Cesare, Aloisio Maria, Justino Maria, Carolo, Maria, Maria Francisca Iesu, Maria Iesu et Maria Dominica, et Omnium Sanctis, quorum intercessione perpetuo, aut te confidimus adiuvari. Ec ostia nostre reconciliationis proficiat, quae sumus Domine, ad totius mundi pacem atque salutem, ecclesiam tuam peregrinantem in terra, in fide et caritate firmare digneris, cum famulo tuo Papa nostro Francisco, cum episcopali ordini et universo clero et omni populo acquisitiones tue, voti suius familiae, quam tibi astare voluisti ad esto propitius, omnes filius tuos ubique dispersos, tibi clemens pater miseratus coniunge,
fratres nostros defunctos, et omnes qui tibe placentes ex hoc seculo transierunt in regnum tuum benignus admite. Ubi fore speramus, ut simul gloria tua perenniter satiemur. Per Christum Dominum nostrum, per quem mundo bona cumta lagiris. Per ipsum et cum ipso et in ipso est ibi Deo Patri omnipotenti in unitate Spiritus Sancti omnis honor et gloria per omnia saecula saeculorum. Preceptis salutabis moniti et divina institutione formati audemus dicere. Sumus Domini ab hominibus malis, da propitius pacem in diebus nostris, ut ope misericordiae tue adiuti, et a peccato simus semper liberi, et ab homini perturbationis sicuri, spectantes beatam spem, et adventum salvatoris nostri Iesu Christi. Domine Iesu Christi, qui dixisti apostolis tuis, pacem relinquo vobis, pacem meam do vobis. Ne respicias peccata nostra, sed fidem ecclesiae tue, e anque, secundum voluntatem tuam, pacificare quod donare dignieris, qui vives e regnas in saecula saeculorum. Pax Domini sit semper vobiscum. Et erguit spiritu tuo. அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு கூட்டம் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சதுக்கத்திலே சேர்ந்திருக்கிறார்கள். முதன் முதலே ரோமாபுரியிலிருந்து உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருப்பது மாதா டிவியை நடத்தக்கூடிய நம்முடைய அருள் பணியாளர்கள், தமிழக திருச்சபைக்கும் அதில் பொறுப்பாக இருந்து நடத்தக்கூடிய அருள் தந்தை டேவிட் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அருள் தந்தை ஜாக்சன், மாதா தொலைக்காட்சி பொறுப்போடு இருந்து வேலை செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும்
ரோமாபுரியிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த திருநிகழ்வை மிக சிறப்பாகவே திட்டமிட்டு ஏறக்குறைய 6 மாத காலத்திற்கு முன்பாகவே அந்த தொடர்புகளையெல்லாம் ஏற்படுத்தி முதல் முதலாக வரலாற்று பூர்வமாக தமிழிலே வருணனை செய்து இந்த திருநிகழ்வை மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் பணியாளர்களுக்கும் ரோமாபுரியிலிருந்து மிகச்சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய இந்த பணி மிக மிக சிறப்பான ஒரு பணி. குறிப்பாக கொரோனா தொற்று காலத்திலே எல்லா மக்களும் பக்தியோடும் ஆன்மீகத்திலே வளரவும் உறுதியாக இருந்தது இந்த தொலைக்காட்சி தான். ஜபமாலையாக இருந்தாலும் சரி, நவநாளாக இருந்தாலும் சரி, திருப்பலியாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் மக்களுக்கு நேரடியாகவே அவருடைய இல்லங்களில் கொண்டு சேர்த்த பெருமையும் மக்களுடைய விசுவாசத்தை கட்டிக்காத்த பெருமையும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியை சாரும். அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருநிகழ்விற்கு பல நாடுகளிலிருந்து மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். மிகச்சிறப்பாக இந்த தினம் இந்திய தாய் திருநாட்டிற்கு மிக சிறப்பான ஒரு தினம். ஏனென்றால் முதல் முதலாக ஒரு பொதுநிலையினராக இருந்து திருமணம் செய்து விசுவாசத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்திய தாய் திருச்சபை அகமகிழ்ந்து நிற்கின்றது. குறிப்பாக தமிழக திருச்சபை அகமகிழ்ந்து நிற்கின்றது. நம்மிலே வாழ்ந்த ஒருவர் இன்று புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த திருநிகழ்விற்கு தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் உலகின் பல்வேறு தமிழ் பேசும் நாடுகளிலிருந்தும் அதிகமான நபர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சென்னை, தஞ்சாவூர், மதுரை ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல மக்களும் இங்கே கலந்திருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து தமிழ் பேசும் நண்பர்கள் நம்மோடு கலந்திருக்கின்றார்கள். பிரான்ஸ், லண்டன், மொரீஷியஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தும் தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகச்சிறப்பாக தமிழக அரசுக்கு நாம் நன்றியை சொல்கிறோம். நம்முடைய வேண்டுதலுக்கிணங்க நம்முடைய அழைப்பை ஏற்று அரசு சார்பாக 2 அமைச்சர்களையும் 1 ஆணைய தலைவரையும் இங்கே அனுப்பி வைத்து நம்முடைய மகிழ்ச்சியிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ரெட்டிப்படைய வைத்திருக்கின்றார்கள். தமிழக அரசிற்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருநிகழ்விலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக பேராயர்கள், ஆயர்கள், பல்வேறு சபையை சார்ந்த தலைவர்கள், மறைமாநில தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருநிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற இறை வேண்டுகையாளராக இருந்து பணியாற்றியவர் அருள் தந்தை எல்ஃபிங்ஸ்டன் அவரோடு இணைந்து இணை இறை வேண்டுகையாளராக பணியாற்றியவர்கள் அருள் குழந்தை ஜான் குழந்தை இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருநிகழ்வு நம்முடைய நெஞ்சங்களில் பதிந்திருக்கின்றது. இந்த பேதுரு சதுக்கம் இன்று நிறைந்திருக்கிறது. இது மனித மனங்கள் அல்ல, இது விசுவாசத்தினுடைய வேர் இங்கே ஊன்றப்பட்டிருக்கிறது. முதல் திருத்தந்தையாக இயேசுவோடு இணைந்து எல்லா பணிகளையும் செய்து இயேசுவை அனுபவித்த நபருடைய ஒரு கல்லறையின் மேல்தான் இந்த இறை மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். அது சாதாரண இடம் அல்ல. இயேசுவோடு இணைந்து இயேசுவை மறுதளித்தாலும் இயேசுவை விடாப்பிடியாக பற்றி கொண்டிருந்த புனித பேதுருடைய காலடிகளில் நாம் எல்லோரும் உணர்வுபூர்வமாகவே அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய விசுவாசத்தை வரக்கூடிய நாட்களில் மேலும் மேலும் ஆழப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய புனிதர் தேவசகாயம் தந்திருக்கிறார்கள். நம்முடைய புனிதர் தேவசகாயம் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இயேசுவை கேள்விப்பட்ட பின்பு இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி
மன்னருடைய ஆணைக்கு இணங்க மறுத்து தன்னுடைய விசுவாசத்தை அவர் கட்டி காத்திருக்கிறார். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் இயேசுவை மறுதளித்து அந்த அமைச்சரவையில் அல்லது மன்னருடைய ஆசைக்கு இணங்க அவரோடு சேர்ந்து பணியாற்றி உயர்ந்த பதவிகளில் இருந்து நிறைய பணங்காசுகள் கூட சம்பாதித்திருக்கலாம். ஆனால் தான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் எனக்கு இந்த இயேசு மட்டும் போதும் என்று சொல்லி இயேசுவுக்காக அவர் பட்ட தியாகங்கள் கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்றிருந்து அந்த பத்மநாபபுரம் மாகாணம் முழுவதும் ஒரு தெருநாயை இழுத்துச் செல்வது போல ஒவ்வொரு இடையிடமாக அவரை கட்டி இழுத்து சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் இப்படி ஒருவன் நீலகண்ட பிள்ளை என்ற ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இனியும் யாராவது இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி மக்களை பயமுறுத்துவதற்கு கூட அவரை தெரு நாயை அடித்து இழுத்து சொல்வது போல ஆங்காங்கே இழுத்து சென்றிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் நான் இயேசுவை விடாப்பிடியாக பற்றுக்கொண்டேன். வேறு ஒன்றும் எனக்கு அவசியம் இல்லை, மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்ன தூய பவுலுடையாரை போல நம்முடைய புனிதர் தேவ சகாயம் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அவர் விதைத்த விதை நம்முடைய மண்ணில் இன்னும் ஈரமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் ஆழப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய மனநிலை நம்முடைய மனநிலையாக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே திருச்சபையுடைய வரலாற்றின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது கிபி 50 நூற்றாண்டிலே கிறிஸ்தவ மதம் வந்ததாக வரலாறு குறிப்பு உண்டு. அதற்கு பிறகு ஆங்காங்கே கிறிஸ்தவ சமயம் பரவி கிடந்ததை நாம் பார்க்கிறோம். எல்லா சமூக பணிகள், கல்விக்கூடங்கள், மருத்துவ பணிகள், இப்படி வெவ்வேறு பணிகளில் இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் மதத்தை பரப்புவதற்காக அல்ல, இயேசுனுடைய மனநிலையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மனநிலை நம்முடைய செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அதைத்தான் நம்முடைய புனிதர் தேவசகாயம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் இயல்பாகவே ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர், இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர், மெத்த படித்தவர். எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் விசுவாசத்தை விடாப்பிடியாக பிடிக்க வேண்டும் என்பது அது அவருடைய ஆழமான கருத்தாகவே இருந்தது என்பதை வரலாற்று பூர்வமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காற்றாடி மலையில் அவர் கொல்லப்பட்டு கோட்டாறு சவேரியார் பேராலயத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்று புனித ஸ்தலங்களாக அது இருக்கிறது. நட்டாளத்திலே அவர் பிறப்பெடுத்து அவர் ஆங்காங்கே துயரப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே கடற்கரை ஓரத்திலே வாழ்ந்த மக்களெல்லாம் அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது அல்லது காட்டிலே அவரை பதுக்கி வைத்திருந்த பொழுதெல்லாம் சாப்பாடு கொடுத்து அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்பது வரலாற்று பூர்வமான உண்மை. குறிப்பாக கூத்தங்குழி பகுதியிலிருந்து அந்த மக்கள் எல்லாரும் காற்றாடி மலையில் சென்று எங்களுடைய விசுவாசி ஒருவர் இங்கே இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்க்க சென்றதாகவும் அவருக்கு வீடுகளிலிருந்து உணவு தயாரித்து கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. ஆகவேதான் இன்றும் அந்த திருவிழா நடக்கின்ற நாட்களில் இந்த குறிப்பிட்ட கூத்தங்குழி கடற்கரை கிராமத்திலிருந்து மக்கள் அங்கு சென்று 13-15 நாட்கள் தங்கியிருந்து ஒரு நன்றி கடனை கொடுப்பதற்காகவே என்ற ஒரு வரலாற்றும் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி தேவசகாயம் புனித தேவசகாயத்தினுடைய பக்தி திண்டுக்கல் மறைமாவட்டம், சிவகங்கை மறைமாவட்டம், இன்னும் பல மறைமாவட்டங்களில் பல நூற்றாண்டுகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நேற்று இங்கு வந்திருந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட மொரீஷியஸ் தீவை சார்ந்த தமிழர்கள் பேசினார்கள். எங்களுக்கும் அங்கே ஒரு குருசடி இருக்கிறது, காலங்காலமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பல
நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே தேவசகாயத்தினுடைய பக்தி அல்லது அந்த விசுவாசம் மொரீஷியஸ் மண்ணிலும் வேரூன்றி இருக்கிறது என்பது உண்மையிலேயே ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பெருமையாகத்தான் இருந்தது. இந்த விதத்தில் நாமும் இந்தியர்களாகிய நாமும் குறிப்பாக தமிழர்கள் பெருமை வாய்ந்தவர்கள். இது நமக்கு பெருமைக்குரிய ஒரு செயல். நம்முடைய விசுவாசத்தை இது சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவே இருக்கிறது. இயேசுவை அறிந்து கொண்ட நாம், கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்த நாம், கிறிஸ்தவ பண்பாட்டில் வளர்கின்ற நாம், கிறிஸ்தவ கலாச்சாரத்தை ஊன்றி பிடித்து கொண்டுகின்ற நாம், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கை முறையிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆகவே இந்த நாள் விசுவாசத்தின் நாளாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் சொல்லுகின்ற ஒரு வாழ்வாக மாற புனிதர் வழியாக நாம் இறஞ்சுவோம். கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த பேதுரு சதுக்கமும் பேதுரு பேராலயமும் மிக முக்கியமான ஒரு இடம் என்பது நம்ம அறிந்த உண்மை. இந்த ஆலயத்திலே நம்முடைய புனிதருடைய நிழற்படமும் அமைந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அந்தந்த புனிதர்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது நாட்டு மக்கள் அவர்களுடைய கொடிகளை அசைத்து காட்டுவது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இத்தாலியிலிருந்து 5 புனிதர்கள், பிரான்சிலிருந்து 3 புனிதர்கள், நெதர்லாந்திலிருந்து 1 புனிதர், நம்முடைய தாய் திருநாட்டிலிருந்து 1 புனிதர் என 10 பேர் இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சி வழியாக குறிப்பாக தமிழக கத்தோலிக்க திருச்சபை சார்பாக இவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏழு குண்டுகளின் நகரம் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த ரோமாபுரியிலே தமிழர் ஒருவரும் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு பெருமை. Oremus. Popolo tuo quaesumus Domine et esto propitius, et quae mysteriis celestibus imbuisti, fac a novitate in vitae de vetustate transire, per Christum Dominum nostrum. மக்கள் கரவோசை எழுப்புகின்றார்கள். திருப்பலின் இறுதியில் வந்திருக்கின்றோம். Prima di concludere questa celebrazione eucaristica, desidero salutare e ringraziare tutti voi. இந்த திருநிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்னால் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல விருப்பப்படுகிறேன். கர்தினால்கள், கர்தினால்மார்கள், ஆயர்கள், பேராயர்கள், குருக்கள், துறவர சபையை சார்ந்த சகோதரிகள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா நாட்டுகளிலும் வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். e anche dell'intera famiglia umana, mentre tristemente nel mondo crescono le distanze, aumentano le tensioni
e le guerre. I nuovi santi ispirino soluzioni di insieme via di dialogo, specialmente nel cuore e nella mente di quanti ricoprono incarichi di grande responsabilità e sono chiamati ad essere protagonisti di pace e non di guerra. Saluto tutti voi, cari pellegrini, come pure quanti hanno seguito questa messa mediante i mezzi di comunicazione. E ora ci rivolgiamo alla Vergine Maria perché ci aiuti a imitare con gioia l'esempio dei nuovi santi. Deus qui per resurrezione fili tui domini nostri Gesù Cristi, mundo in letificare degnatus es, presta quesumus, e per eius genitrice in Virgine Maria, perpetuo capiamus gaudia vite, per Cristo un Dominum nostrum. Amen. Gloria Patri et Filio et Spiritui Santo. Gloria Patri et Filio et Spiritui Santo. Gloria Patri et Filio et Spiritui Santo. Sicut erat in principio et nunc et semper et in saecula saeculorum. Amen. Pro fidelibus defunctis, requiem aeternam dona eis Domine. Et lux perpetua lucia teis. Requiescant in pace. Dominus vobiscum. Et cum spiritu tuo. Sit nomen Domini benedictum. Et sanctum Jesus Christus sectum. Aiutorium nostrum in nomine Domine. Qui fecit caelum et terra. Benedicat vos omnipotens Deus, Pater, et Filius, et Spiritus Sanctus. Amen. Amen. Ite நிறைவடைந்து விட்டது. அனைத்து மக்களும் கரவோசு எழுப்பி கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்வுக்கு அனைவருக்கும் நன்றியை கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக மாதா தொலைக்காட்சி இயக்குநர்கள், அதனோடு பணியாற்றக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள், அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இந்த திருநிகழ்வை கண்டுகளித்த அனைத்து இறை மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ரோமாபுரியிலிருந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.
ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட குருக்கள் இந்த திருநிகழ்விலே கலந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 8000க்கு மேற்பட்ட அருள் சகோதரிகள் இந்த திருநிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக பொதுநிலையினர் ஏறக்குறைய 12000க்கு மேலாக இந்த திருநிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சரியாக சொல்ல போனால் மன்னிக்கவும் 12000 அல்ல 68000க்கு மேலே கலந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 100000 பேர் இந்த திருநிகழ்விலே இந்த பேதுரு சதுக்கத்திலிருந்து இந்த திருநிகழ்விலே கலந்து கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருப்பலி முடிந்த பிறகு மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்கிறார்கள், தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு புனிதருடைய நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே இருந்து தங்களுடைய கொடிகளை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தந்தை ஒரு குழந்தையோடு பேசி ஆசீர் வழங்குகின்றார். பயணிகளாக இந்த திருநிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றியை சொரிவித்துக் கொள்கின்றோம். பேதுரு சதுக்கம் இன்று மக்களால் நிரம்பி வழிகிறது. நம்முடைய தமிழை சேர்ந்த அமைச்சர்கள் மாண்புமிகு செஞ்சி மஸ்தான், மாண்புமிகு மனோ தங்கராஜ், சிறுபான்மை நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த திருநிலையை கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கும் இவர்களுக்கும் நாம் நன்றியை சொல்கிறோம். இந்தியாவிலிருந்து வந்திருக்கூடிய மறைசாட்சி புனித தேவசாயம் நல்லறம் காட்டும் நம்ம இல்லற புனிதர் என்ற ஒரு பேனரோடு ஒரு பதாகையோடு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். வாழ்வில் ஒரு முறையாவது இந்த சதுக்கத்தில் வர வேண்டும் என்று பலருடைய கனவாக இருக்கும். இது ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டது. உண்மையிலேயே கலந்து கொண்ட நபர்களுக்கு மனதிற்கு சந்தோஷமாக அமையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். மாதா தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்புவதற்கு ரோமாபுரியிலிருந்து உதவி செய்த எட்டர்னல் வேர்ல்ட் டெலிவிஷன் நெட்வொர்க் அவருடைய இயக்குநர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆயர் நசரின் சுசை கோட்டார் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் திருத்தந்தியை சந்திக்கிறார்கள், நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா ஆயர்களும் அந்தந்த புனிதருடைய நாட்டிலிருந்து வந்திருக்கூடிய ஆயர்கள் எல்லாம் திருத்தந்தியை சந்தித்து நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம், திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு நாள், புனிதமான ஒரு நாள், நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற ஒரு நாள். திருத்தந்தையினுடைய உடல்நலத்திற்காக ஜெபிக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். தக்கலை ஆயர் மாண்புமிகு மேதகு ராஜேந்திரன் அவர்கள் திருத்தந்தையை சந்திக்கிறார்கள். எல்லா ஆயர்களும் பேராயர்களும் திருத்தந்தையை சந்திக்கிறார்கள். மிக சந்தோஷமான ஒரு தருணம் இது. அனைத்து ஆயர்களும் திருத்தந்தையை சந்தித்து நன்றி கூறுவதும் ஆசி பெறுவதும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மரபாக இருக்கிறது. தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்த குருக்களும் திருத்தந்தையை சந்திக்கிறார்கள். வரலாற்று மிக்க சிறப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது மாதா தொலைக்காட்சி வழியாக இதனை பார்த்து ஜெபித்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருத்தந்தையை சந்திப்பதும் திருத்தந்தையிடமிருந்து ஆசி பெறுவதும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு கனவாகவே இருக்கிறது. ஆயர் பெருமக்கள் எல்லாம் திருத்தந்தை சந்தித்த பிறகு அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற வாகனத்தில் ஏறி பொதுமக்களையும் அவர் சந்தித்து ஆசி வழங்கவிருக்கிறார்கள். கார்டினால் ஆஸ்வால் கிரேசிஸ் மும்பை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வேலாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறங்கி வந்து அனைத்து ஆயர்களையும் சந்தித்து திருத்தந்தை அவர்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது திருத்தந்தைக்கும் அனைத்து ஆயர்களையும் சந்திப்பது மிகப்பெரிய ஒரு தருணமாக, நல்ல தருணமாக அமைந்திருக்கின்றது.
இந்த நல்ல நேரத்திலே ஒரு முறை கூட இந்த திருநிகழ்வை நம்முடைய இல்லங்களுக்கு எடுத்து வந்த மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கிருந்து ரோமாபுரியிலிருந்து இந்த தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த இட்டர்னல் வேர்ல்ட் டெலிவிஷன் நெட்வொர்க் நண்பர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கும் என்னுடைய பெயர் சேவியர் லாரன்ஸ், கோட்டார் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த நிகழ்வினை நேரடியாகவே தமிழாக்கம் செய்ய ஏற்பாடு செய்து தந்த மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மன்சிஞர் ஞானதாஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இங்கிருந்து உதவி செய்த திருத்தொண்டர் மரியனிஸ் சபையை சார்ந்த பீட்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிமேலும் இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகள் இல்லந்தோறும் வர மாதா தொலைக்காட்சியை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கவும் வேரூன்றி நிற்கவும் உதவி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.